வெல்கம் டு அனிஸ்தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா வந்துட்டு மோமோஸ். ஸோ மோமோஸ் வச்சு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 24 hours மோமோஸ் சாப்பிட போகிறோம். ஸோ அதான் அன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஃபுட் சேலஞ்ச். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனிஸ்தமிழ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் தெரியும் நம்ம வீடியோ வந்து நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிற. ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்கள் அப்ரிசியேஷனை வந்துட்டு லைக் மூலமாக காட்டுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்காக நான் தட்டு ப்ளஸ் கப்போடு குறைஞ்சிருக்கேன். ஓகே, நம்ம என்னெல்லாம் வாங்கியிருப்போம்னு பார்ப்போம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து சாப்பிட போகிறது வெஜ் செஷ்வான் மோமோஸ், பனீர் டிக்கா மோமோஸ், மஷ்ரூம் மோமோஸ். ஸோ இந்த மூணு மோமோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு தெரிய போட்டில் எனக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வெஜ் செஷ்வான் மோமோஸ். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. தட்டில் அடுக்குவோம். இப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே சாஸை ஊற்றிடுவோம். மோமோ சாப்பிட்றதுல எனக்கு பிடிச்சதே இந்த சாஸ் தான். எனக்கு இந்த சாஸ் வந்து நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோம். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது பனீர் டிக்கா மோமோஸ். பனீர் டிக்கா. ஓகே, ஸோ அந்த பாக்ஸ். வாவ் வாவ், அது பச்சை கலரில் இருந்துச்சு, இது மஞ்சள் கலரில் இருக்குது. ஹலோ கலர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா மஷ்ரூம் மோமோஸ். இது என்ன இப்படி இருக்கு? ஓகே, அது ரெண்டு அளவுக்கு ஸ்பைஸியாக இல்லாது நல்லாயிருக்கு. இப்போ வந்து மோமோஸோட ஹிஸ்டரியை பார்ப்போம். ஸோ மோமோஸோட ஒரிஜினல், அதாவது எங்கேருந்து இது வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகி வந்தது, எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மோமோஸ் வந்து டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெட், நேபாள், இந்தியா, இந்த மூணு ரீஜன், அதாவது நம்ம இந்தியன் பார்டர் நேபாளை ஒட்டி இருக்க திரும்ப அந்த இடத்துலையும் தான் அது வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மோமோஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து ஒரிஜினலாக வந்துட்டு இந்த அந்த அந்த டிபெட்டோட பார்டர், இந்த நம்ம நேபாளோட பார்டரில் இருக்க இந்த மோமோஸ் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. இந்த மோமோஸை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டேன். இது வந்து உள்ளே வந்து வச்சிருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு இந்தியன் மசாலா ஸ்பைசஸ் அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இதில் வந்து ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து சாப்பிடும்போது கொழுக்கட்டை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி, நம்ம ஊர் கொழுக்கட்டை, நம்ம ஊர் கொழுக்கட்டை அரிசி மாவில் செய்வாங்க. அந்த கொழுக்கட்டை நம்ம பண்ணுவோம் தெரியுமா, இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போ, நான் விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்துட்டு நம்ம அழகாக அந்த ஒரு மாதிரி இப்படி வச்சு கூமாச்சியாக வச்சு வைப்போம் வந்து, ஆனால் ஸ்வீட்டாக செய்வோம் நம்ம தான். அதே வந்து இவங்க ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. சீரியஸ்லி அப்படி தான் இருக்குது. மாவு வந்து மயான மாவு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந் இனிப்பாக சாப்பிட்றது, இப்படி காரமாக சாப்பிட்றேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இது எனக்கு பெருசாகதான் தெரில. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மோமோஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம லன்ச்சில் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ லன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து இந்த மோமோஸ் தான் வாங்கியிருக்கோம்.
ஆக்சுவலாக வந்து இன்னும் சம்மர் ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே சிவகாசியில் வந்துட்டு வெயில் கொளுத்து 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 கொளுத்துன்னு கொளுத்துது. வீட்டுக்குள்ளனால உட்கார முடியல, அப்படியே அவனுக்குள்ள வச்சு அவிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி இருக்கா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கு, என்னால் உட்கார முடியல, வேர்த்து ஊற்றுது எனக்கு. சாப்பிடுவோம் நம்ம மோமோஸ், சாப்பிடுவோம் மோமோஸ். மோமோஸ் இதில் எது ஃப்ரைடு மோமோஸ்னு தெரியல, இருங்க பாப்போம். இதுதான் ஃப்ரை பண்ண மோமோஸ் இது, சரியா? அண்ட் இது வந்துட்டு டிராகன் மோமோஸ், இதுக்கு பேர் டிராகன் மோமோஸ். ஆனால் இதில் டிராகன் இங்கே இருக்குது, ஏன் இதுக்கு பேர் டிராகன் மோமோஸ்? டிராகன் சிக்கன் ஸ்டைலில் வந்து இதை செஞ்சுருக்காங்க, அதனால் இதுக்கு பேர் டிராகன் மோமோஸ் நம்ம நினச்சிப்போம், அவ்வளோதான். அதுபடி சொல்கிறது கொண்டு போய் லைட்டாக உள்ள விட்டு அவ்வளோ. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஆயில் எவ்வளோ ஆயில் பாருங்க, கை ஃபுல்லாக ஆயில். நல்லா கூட ரசம் வாங்கினா ஆனால் இவ்வளோ எண்ணெய் குடிச்சிருக்குன்னு நான் நினைக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரைடு மோமோஸ் அப்படின்னா நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்த பூரியெல்லாம் பொறிச்சோன்னா முறு முறு முறுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது வந்து ஆயில் அவ்வளோ, டப்பாலே அவ்வளோ ஆயில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக சிவகாசியில் இந்த ஷாப்பில் தான் அதை வாங்கினேன். எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஆயில் வந்துட்டு, அது ஆயில் அப்படியே குடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் அதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொஞ்சம் அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணிட்டு அதை கொடுத்துட்லாம், அப்படியே கொடுத்துருக்கீங்க. சீரியஸ்லி இந்த மோமோஸ்லாம் சாப்பிட போகிறதில்லை, எனக்கு லஞ்சுக்கு இந்த ஒரு டப்பா போதும். இது டிராகன் மோமோஸ் இதை சாப்பிட்டு பார்ப்போம், இதுவாது நல்லாயிருக்கும்னு நினச்சிப்போம். இதுலேயுமே எண்ணெய் ஜாஸ்தி தான், ஆயில் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. என்னன்னா எண்ணெய் சிக்கு வாட வர அடிக்குது, பழைய எண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும் தெரியுமா, அந்த வாட வர அடிக்குது. பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹோட்டலில் நான் திரும்ப வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்கக்கூடாது. நல்லா இல்லை, விலையும் ஜாஸ்தி. மோமோஸ்க்கு அவ்வளோ ரேட்டு போட்டாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி மோமோஸ் வரையும் சாப்பிட்டதில்லை அப்படின்றக்காக தான் இங்கே நான் ஆர்டரே பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டும்ல, சும்மா ஒரே டைப் மோமோஸ் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காதுனு சொல்லிட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிராகன் மோமோஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரைட் மோமோஸ் போட்டிருக்காங்கன்னு வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஆனால் நல்லா இல்லை, நான் எதிர்பார்க்கல, எப்படி மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, நல்லாவே இல்லை. லஞ்ச் வந்து எனக்கு வந்து ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் காலையில் மோமோஸ் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வா இன்றைக்கெலாம் நான் மோமோஸ் சாப்பிட போகிற மாதிரி நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்வர்டான ஃபீலிங் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபுட் டேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் மத்தியானம் இந்த லஞ்ச் இருக்குதே கடவுளே, ஏன்டா ஆர்டர் பண்ணோன்னு இருந்துச்சு. ஒரே மாதிரி மோமோ சாப்பிட்றதே கடை நல்லா இருக்காதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணணும்னு இந்த ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணேன். டிராகன் மோமோஸ் போட்டிருக்காங்களே, ஃப்ரைட் மோமோஸ் போட்டிருக்காங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஆர்டர் பண்ணேன். நான் நல்லா இல்லை, இந்த எல்லாம் யாராவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ப்ராடக்டில் ஆயிலை கொஞ்சம் குறைங்க, தயவு செஞ்சு ஆயிலை வந்து குறைச்சி ஊற்றுங்க. அதை வச்சு நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி, தீபாவளி தலையில் எண்ணெய் தேய்ச்சி நான் குளிப்பாட்டிடலாம் போல, அவ்வளோ ஆயிலாக இருக்குது, சத்தியமாக அவ்வளோ ஆயிலாக இருக்குது. எண்ணெய் செக்கு ஸ்மெல் வர அடிக்குது, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் முடிஞ்சது, அடுத்து நம்ம ஸ்நாக் டைமில் மீட் பண்ணலாம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் என்ன மோமோஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கார்ன் சீஸ் மோமோஸ், அடுத்து வந்துட்டு சாக்கோ பன் மோமோஸ். ஸோ ஸ்வீட்டாக நான் மோமோஸ் சாப்பிட்ல காலையிலேருந்தே, அதனால் வந்துட்டு சாக்கோ பன் மோமோஸை வந்து சாப்பிடுவோம். இங்கே நிறைய மாடி இருக்குது, சுற்றி இருக்க எல்லோரும் என்ன வேடிக்கை பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்காமல் வீடியோ எடுக்கிறோம். வா அவங்க பாருங்களேன், இது பார்க்கவே வந்துட்டு இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ இது அந்த பன் ஷேப்பில் அந்த மோமோஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இப்போ இந்த சாகபோன் மோமோஸ் வந்து மற்ற மோமோஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதோட அந்த சுற்றி இருக்க அந்த அந்த சுற்றி அந்த மாவு இருக்குல்ல, மற்ற மோமோஸ்லாம் ரொம்ப தின் லேயராக இருந்துச்சு, ஆனால் இந்த மோமோஸோட அந்த இது வந்து திக்காக இருந்துச்சு. அந்த பன்னு டேஸ்ட்டு கொண்டு இருக்க திக்காக பண்ணியிருப்பாங்க போல. உள்ளே வந்து அந்த சாக்லேட் ஃபில்லிங் இருக்குல்ல, அது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து குட்டிக்கிட்டே வெட்டி போட்டிருந்தாங்க. ரெண்டுமே செம நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது கார்ன் சீஸ் மோமோஸ். ஓகே, மஞ்சள் கலர் மோமோஸ். கலர் கலராக நான் மோமோஸ் சாப்பிட்றேன். ஓகே மக்களே, ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான், அடுத்து நாம் டின்னர்லாம் மீட் பண்ணலாம். ஸோ நைட்டு வந்து நான் வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். வெளியே போனால் சிவகாசில் வந்து தெருக்கட்டு பொங்கல் நடந்துச்சு. ஸோ தெரு தெருவாக வந்துட்டு எல்லோரும் முளைப்பாறையை வந்து தூக்கி நடந்துட்டு இருந்தாங்க. முளைப்பாறை மட்டும் இல்லைங்க, இன்னும் கையில் இந்த தீச்சட்டி பூச்சட்டி, சார் எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரில எனக்கு. ஸோ அதையும் வந்து நிறைய அந்த மாதிரி தூக்கிட்டு நடந்து போகிறது. ஸோ சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி வந்துட்டு சிவகாசில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டு வி சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் நாங்கள் சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப பெரிய ஷாப்லாம் இல்லை, சின்ன ஷாப் தான், ஆனால் அங்கே வந்து மோமோஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் அந்த ஷாப். அவங்க அதை தவிர சாண்ட்விச் பர்கர் நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது வந்து மோமோஸ் தான். ஸோ வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கலந்து இருக்கிற மோமோஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் கேட்டோம், எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கேட்டோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் அப்படின்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோமோஸோட அவங்க அது கொடுத்தது அந்த கார்லிக் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மோமோஸ் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதோட டின்னரை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் ஆக்சுவலாக அங்கே போய் நான் மோமோஸ் சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் வந்துட்டு மோமோஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றக்கா. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எனக்கு மோமோஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வீட்டுக்கு போனதும். ஸோ அந்த மோமோஸையும் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு எனக்கு வீட்டுக்கு போனால். ஸோ அதையும் சாப்பிட்டு கடைசியாக என்னோடய சேலஞ்சை வந்து நான் வந்து முடித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். ஆக்சுவலாக எண்டு கார்டு சொல்ல நான் மறந்துட்டேன், சாப்பிட்ற அவசரத்தில் நல்லா சாப்பிட்டு நல்லா டயர்டு வர தூங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அனிஸ்தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.